ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் க்ளோ சேனல். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஈசிடி இன்ஸ்டன்ஸை எப்படி வந்து ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ஃப்ரம் லாம்டா ஃபங்க்ஷன் மூலமாக பண்ணுறது, லாம்டா ஃபங்க்ஷன் மூலமாக எப்படி வந்து ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பண்ணுறது ஈசிடி அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் ஆர்டி இன்ஸ்டன்ஸ் எப்படி பண்ணுறது லாஸ்ட்டை வந்து பார்த்துருந்தோம். அதே ஃபங்க்ஷன் வந்து நம்ம எப்படி சிஎல்எல்லேருந்து இன்வால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம், சரிங்களா? அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், அதையும் பார்த்துருங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஎஸ் ஈஷூ ரெண்டே வந்து நம்ம லாம்டா ஃபங்க்ஷன் மூலமாக எப்படி வந்து இன்வால்வ் பண்ணுறது, சிஎல்எல்லேருந்து அதை ட்ரிகர் பண்ணுறது நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஈசிடி இன்சன்ஸ் வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் அண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது லாம்டா ஃபங்க்ஷன் மூலிமா வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்சன்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு நான் ஏடபிள்யூஎஸ் கன்சோல் லாகின் பண்ணிவிட்டு மும்பை ரீஜனில் நான் இருக்கிறேன். நான் லான்ச் இன்சன்ஸ் கொடுத்துட்டு ஓகே அமேசான் கொஞ்சம் டைம் எடுக்குது. ஓகே, அமேசான் மிஷினை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, டி டு மைக்ரோ சூஸ் பண்ணுறோம். தென் டிஃபால்ட் யூபிசி ஏதாவது அவைலபிளிட்டி ஒன்று சூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம வந்துட்டு இப்போ பப்ளிக்கே பண்ணி இப்போ நம்ம இப்போ டேரெக்டாக கனெக்ட் பண்ண போகிறதில்ல, என்ன லேண்ட் வச்சு இன்வால்வ் பண்ண போகிறோம். அதனால் நான் வேறு ஏதாவது ஆப்ஷன் சூஸ் பண்ணேன், டேரெக்டாகவே லான்ச் வந்து போயிடுறேன். லான்ச் வந்து போயிட்டு லான்ச் கொடுக்குறேன். என்னுடைய கீ பேர் ஒன்று நம்ம சூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து லான்ச் கொடுத்துறேன், சரிங்களா? இப்போ நம்ம வந்து மெயினாக நமக்கு தேவை வந்துட்டு இந்த இன்ட்ரன்ஸ்க்கான பர்மிஷன் தான் நமக்கு வேணும். அதாவது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு இன்ட்ரன்ஸ் இப்போ கிரியேட் பண்ணிவிட்டோம், ஒரு ரோல் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு இன்லைன் பாலிசியை வந்து இந்த இன்சன்ஸ் பர்டிகுலராக இந்த இன்சன்ஸ் மட்டும் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பண்ணுறதோட ஒரு பர்மிஷன் கொடுக்க போகிறோம், சரிங்களா? கொடுத்து அதை வந்து லாண்டா ஃபங்க்ஷனில் வந்து ஜாயின் பண்ணி நம்ம வந்து லாண்டா வச்சு ட்ரிகர் பண்ண போகிறோம், சரிங்களா? அதை க்ளோட் வாட்ச் ஈவெண்ட்ல எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம், சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இன்சன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த இன்சன்ஸோடைய ஐடி வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் லாண்டா ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ரோல் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். லாண்டா மூலிமா நம்ம வந்துட்டு ஈஷூட் அக்சஸ் பண்ண போகிறோம். அதனால் நான் லாண்டா சூஸ் பண்ணிக்கிறேன். ரோல் உள்ள அக்சஸ் கொடுக்குறதுக்கு நான் லாண்டா சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பர்மிஷன் கொடுக்குறேன். இப்போ பர்மிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பர்டிகுலராக அதுக்கு மட்டும் கிரியேட் பண்ணணும், அந்த இன்லைன் பாலிசிக்காக. அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் வந்துட்டு கிரியேட் பாலிசி பக்கத்தில் ஒரு கிரியேட் பாலிசி லைன் கொடுத்துட்டு இல்லைன்னா நம்ம வந்து எம்டியாகவே கிரியேட் பண்ணிக்கலாம், ஓகேவா? டேக் எதுவும் கொடுக்கல. நான் வந்துட்டு ரோல் நேம் வந்துட்டு லாம்டா ஈசி டு ஆக்சஸ், ஓகேவா? ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரோல் கிரியேட் பண்ணுறேன். எந்த ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்கல, எம்டியாக தான் அதை கிரியேட் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம ரோலை வந்து இன்லைனில் கிரியேட் பண்ண போகிறோம். அதனால் நான் இங்கே கிரியேட் கொடுக்குறோம்னு கொடுக்குறதுக்கு அது கஸ்டம் பாலிசி கிடையாது, நம்ம பர்டிகுலராக இந்த ரோலுக்குன்னு கிரியேட் பண்ண போகிறோம். அதனால் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம கிரியேட் பண்ண ரோல் இருக்கு இல்லையா, லாம்டா ஈஸி டு ஆக்சஸ் அப்படின்ற இந்த ரோலை கிரியேட் பண்ணி இதுக்குள்ளே போனீங்கன்னா இன்லைன் பாலிசி ஒன்று இருக்கும். இன்லைன் பாலிசி நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சர்வீஸ் சூஸ் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஒரு லாம்டா இந்த இந்த பர்டிகுலர் லாம்டாக்காக மட்டும்தான் அந்த பர்மிஷனை கிரியேட் பண்ணுறேன், அப்போ பாலிசி கொடுக்க போகிறேன். அதனால் இன்லைனில் கிரியேட் பண்ணுறேன், சரிங்களா? நான் ஈஸி டு சூஸ் பண்ணுறேன். ஈஸி டு ஓகே, தென் ஆக்சன்ல போட்டு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப். அதனால ஸ்டார்ட் இன்ஸ்டன்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் அகைன் நான் ஸ்டாப்னு டைப் பண்றேன், கிளிக் பண்ணி ஸ்டாப். ரெண்டு ஃபங்க்ஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன், டூ ஆக்ஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் ரிசோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஆல் ரிசோர்ஸ் நான் கொடுக்கல, ஸ்பெசிஃபிக்காக கொடுக்க போறேன், சரிங்களா? ஸ்பெசிஃபிக்காக நான் கொடுக்குறதுக்கு கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ஏஆர்என்ல போயிட்டு டேரெக்டாக ஏஆர்என்ன வந்து இன்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு கீழே நானே கிரியேட் பண்ண போகிறேன். ரீஜன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபி சவுத் 1 நம்மளுடைய ரீஜன், மும்பை ரீஜன். அக்கௌண்ட் ஐடி, சாரி இது தப்பு, அக்கௌண்ட்டோட ஐடி கேட்குது. நான் இன்ஸ்டன்ஸ் கீழே போனால் நம்ம 12-digit அக்கௌண்ட் ஐடி வந்து ஓனரில் இருக்கும். இதை நான் காப்பி பண்ணிவிட்டு பேஸ் பண்ணிடுறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸோட ஐடி கேட்குது. மேலே நான் போயிட்டு ஐயில் ஸ்டார்ட் ஆகுது, இன்ஸ்டன்ஸோட ஐடியை நான் காப்பி பண்ணிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன், ஓகேவா? இது மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். எனின்ற நான் இதையும் சூஸ் பண்ணல, டேரக்டாக ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருவோம். இதெல்லாம் கொடுத்துட்டோன்னா மேலே ஆட்டோமேட்டிக்காக ஏஆர்என் குள்ளே போய் ஃப்ளெஜ் ஆகி ஃபுல் ஆகிடும் உங்களுக்கு வந்து. இதுதான் நம்மளுடைய ஏஆர்என், சரிங்களா? இப்போ நீங்கள் ஆட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஏஆர்என் ஆட். இது மாதிரி மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு லாம்டா ஃபங்க்ஷனில் பர்டிகுலராக ஒரு என்வரன்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு ஒரு நாலு இன்ஸ்டன்ஸ் ஒரு அந்த மாதிரி என்ன ஆகிட்டுக்குன்னா நாலு இன்ஸ்டன்ஸோட ஏஆர்என் நீங்கள் இதில் ஆட் பண்ணி இந்த மாதிரி கிரியேட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணுவோம், சரிங்களா? ஆட் பண்ணி நான் ரிவ்யூ கொடுக்குறேன். இந்த இன்லைன் பாலிசிக்கு வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா பர்டிகுலராக இது வந்துட்டு டெவ் சர்வர் இல்லையா, டெவ் சர்வர்
ஒன்று அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன், சரிங்களா? அந்த மாதிரி நான் கொடுத்துட்டு பாலிசி வந்துட்டு கிரியேட் பண்ணிடுறேன். இப்போ ரோலுக்குள்ளே வந்துட்டு இந்த பர்டிகுலராக இந்த பாலிசி வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், சரிங்களா? உள்ளே கிளிக் பண்ணி பார்த்தா தெரியும் இன்லைன் பாலிசியாக டெவ்சர் ஒன்று வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ நான் லேம்டா ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம ஒரு ஆர்டிஸ் கிரியேட் பண்ண லேம்டா ஃபங்க்ஷன் இங்கே இருக்குது. நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு ஈஸி டூ கொண்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். நான் தான் ஸ்க்ராச் பண்ணுறேன், இதுலேருந்து நான் தான் கிரியேட் பண்ண போகிறேன். என்ன கிரியேட் பண்ண போறேன்னா, டெவ் சர்வர் வந்துட்டு ஒன்னுடைய ஸ்டாப். இது மாதிரி ஸ்டார்ட்னு கிரியேட் பண்ணணும். நம்ம ஸ்டாப் மட்டும் கிரியேட் பண்ணுறேன், ஸ்டார்ட் எப்படி இது பண்ணுறதுன்னு நீங்கள் இதை பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து பைத்தான் 2.7 நம்மளுடைய கோடு, இவ்வளோ லாங்குவேஜில் வந்து நீங்கள் வந்து லாம்டா ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண முடியும். கோ, பைத்தான், நோட் ஜேஸ் இந்த மாதிரி நிறைய இதில் பண்ண முடியும். நம்ம பண்ண போகிறது வந்து பைத்தான் 2.7. இப்போ நம்ம ஃபங்க்ஷன் இதை எக்ஸிக்யூஷன் பர்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டோம். எக்ஸிக்யூட்டிங் ரோல் கொடுத்துட்டு நம்மளுடைய லாம்டா ஈஸி டு ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், அது வந்துருச்சு, சரிங்களா? அது நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம், சரிங்களா? இந்த ரோலுக்கு நம்ம அந்த பர்டிகுலர் ஈஸ்யூட்டு மட்டும் தான் பர்மிஷன் கொடுத்துருவோம், ஆல்ரெடி நம்ம பார்த்துருவோம், சரிங்களா? இப்போ நான் கிரியேட் ஃபங்க்ஷன் கொடுத்துறேன், கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி ஃபங்க்ஷன் பக்கத்தில் எடுத்து வச்சிருக்கிறோம். இதுதான் ஃபங்க்ஷன், போட்டோ 3 இம்போர்ட் பண்ணி ஜேசன் இம்போர்ட் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகுது. ஆக்சுவலி ஜேசன் கூட தேவையானன்னு தெரியல, போட்டோ 3 இருந்தாலும் என்ன தான், சரிங்களா? நான் அதான் தேவையான வச்சுக்கலாம். ஆக்சுவலி ஜேசன் இதில் கிடையாது உங்களுக்கு. ஓகே, இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி சவுத் இன், இதில் நான் ரீஜன் நேம் மட்டும் இங்கே கொடுக்கணும், இன்சூரன்ஸ் ஐடி மட்டும் இங்கே பேஸ் பண்ணணும். இதில் நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்களுடைய ரீஜனுடைய நேம் கொடுக்கணும், தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் ஐடி கொடுக்கணும். ரெண்டு கொடுத்துட்டு இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து ஈஸ்யூட்டு போட்டோ 3 வந்து ஈஸ்யூட்டு டாட் ஸ்டாப் இன்சூரன்ஸ் கொடுக்கணும். இதே நீங்கள் ஸ்டார்ட் கொடுக்கும்போது இந்த இடத்துல ஸ்டாப் வேலை ஸ்டார்ட்னு மட்டும் நீங்கள் மாற்றினா போதும், ஸ்டார்ட்னு மாற்றிட்டு இந்த இடத்துல ஸ்டார்டட் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு பிரிண்ட் கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி கொடுத்துருவோம், சரிங்களா? மெயினாக மாற்ற வேண்டியது இந்த ஸ்டாப் மட்டும் மாற்றணும். தென் வந்து எந்த ரீஜன் நீங்கள் இதை டிப்ளை பண்ணுறீங்களோ அந்த ரீஜனோட கோட் கொடுக்கணும், வித்தவுட் அவைலபிலிட்டி ஏ பி இல்லாமல். தென் இன்சூரன்ஸுடைய ஐடி கொடுக்கணும், மல்டிபிள் இன்சூரன்ஸ் ஐடின்றது உங்களுக்குள்ள கம்மா போட்டு நீங்கள் வந்து அடுத்தடுத்த ஐடி கொடுத்துக்கலாம், சரிங்களா? ஓகே, இதை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணிவிட்டு இங்கே போனீங்க அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷன் கிரியேட் ஆகிட்டு இங்கே ஒரு 4 லைன் ஆல்ரெடி எங்கேயும் சும்மா சாம்பிள் இருக்கும், இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இதை காப்பி பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா டிஃபால்ட்டாக லேம்டா வந்து 3 செகண்ட் உங்களுக்கு ரன் ஆகும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுடைய மெமரி வந்து பார்த்தீங்கன்னா 3008 MB வந்து மேக்ஸிமம் மெமரி நீங்கள் வச்சு பார்த்து தெரியும். ஆனால் நமக்கு வந்துட்டு 128 அப்படின்றது நார்மலாக 3 டேரில் வந்துட்டு இருக்கக்கூடிய மெமரி, டிஃபால்ட் மெமரி உங்களுக்கு வந்துட்டு. இதை தாண்டி உங்களுக்கு உங்களுடைய கோடோட யூட்டிலேஷன் அதிகமாக இருந்தால் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து தான் ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம 3 செகண்ட் பத்தாது சம்டைம்ஸ், அதனால் ஒரு 5 செகண்ட் வந்து இதில் கொடுத்துக்கிறேன். ஏன்னா 3 செகண்ட் அப்படின்றது 3000 மில்லி செகண்ட், அதோட தாண்டிச்சுன்னா நமக்கு வந்து இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகாது. அதனால் நான் வந்து 5 செகண்டாக மாற்றிக்கிறேன். தென் நான் வேறு எதுவுமே இதில் சூஸ் பண்ணலை, விட்டுட்டு டேரெக்டாக நான் போய்ட்டு என்ன பண்ணுறேன்னா சேவ் பண்ணிவிடுவேன். லாங் டர்ம் கிரியேட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டேன். தென் நம்ம இப்போ வந்து ட்ரிகர் பண்ண போகிறோம். டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி இன்சன்ஸ் வந்து ரன்னிங்கில் இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணியிருக்கிறோம், சரிங்களா? இதை வந்து இப்போ ஸ்டாப் பண்ண போகிறோம், லேண்ட் ஆஃப் ட்ரிகர் பண்ணி. டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈசி டூ வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டெவ் சர்வருடைய வந்துட்டு ஓகேவா, டெவ் ஈசி டூ அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறோம். அதாவது ஈவெண்ட்டுக்கு ஒரு நேம் கொடுத்து சொல்கிறாங்க, சரிங்களா? டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறோம், ஓகேவா? இது ஒரு நேம் கொடுத்துட்டு இதனை சேவ் பண்ணி தான் டெஸ்ட் பண்ண முடியும். அதாவது டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு டைம் நீங்கள் வந்துட்டு அதுக்கு ஒரு நேம் கொடுத்துடணும். அதாவது எந்த நேமில் கொடுத்து இந்த ஈவெண்ட்டை டிக்கெட் பண்ணி டெஸ்ட் பண்ண போறீங்களோ அதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து டெவ் ஈஸி டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறோம், மல்டிபிள் நேம் இந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ நான் டெஸ்ட் கொடுத்தா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த லேம்டா ட்ரிகர் ஆகி நமக்கு இன்சூரன்ஸ் வந்து ஸ்டாப் ஆகும், ஓகே? இதுக்கப்புறம் அப்படியே க்ளோட் வாட்ச் மூலியமாக பண்ணுறதுன்றது அது தனியாக கொண்டு போய் காட்டுறேன், சரிங்களா? இப்போ நம்ம வந்து டெஸ்ட்டு பண்ணலாம், ஓகே? டெஸ்ட் கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் கொடுத்துருக்க கோடு உங்களோட டைமிங் இதெல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆயிடும், சக்ஸஸ் ஆயிடுச்சு. நமக்கு சக்ஸஸ்னு வந்துருச்சு, அதோடைய எவ்வளோ நேரத்துக்குள்ள எக்ஸிக்யூட் ஆச்சு பார்த்தீங்கன்னா 3 செகண்டை தாண்டிடுச்சு, 3500 மில்லி செகண்ட் ஆயிருக்கு. எவ்வளோ எம்பி மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். நம்ம 128 MB இருக்கு, ஆனால் நம்ம வந்து 78 MB எடுத்துருக்கு, சரிங்களா? யூஸ் பண்ணியிருக்கு இந்த மிஷின் வந்துட்டு, இந்த லேண்டா ஃபங்க்ஷன் வந்து இப்போ உங்கள் மிஷினை நீங்கள் ரிப்ரெஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஸ்டாப் பிடிங் பண்ணிட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு, ஆக்சுவலா, ஓகேவா? இது வந்து நீங்கள் வந்து நீங்களாக டெஸ்ட் பண்ணிக்கிறீங்க. இதே நீங்கள் வந்துட்டு ரியல் டைமில் க்ளோடு வாட்ச் வச்சு தான் நீங்கள் இது பண்ணுவீங்க. நீங்கள் அதை வந்து அங்கேயே கூட ஆட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஒரு லேம்டா ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக க்ளோட் வாட்ச்லேயே போயிட்டு ட்ரிகர் பண்ண முடியும். இதை நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கீழே போனீங்க அப்படின்னா கான்ஃபிகேஷன் பக்கத்தில் மானிட்டர்னு ஒரு டேப் இருக்கும், இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா எந்த டைமில் அது ட்ரிகர் ஆச்சுன்றதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே மானிட்டரிங், நம்ம நார்மலாக எல்லா ரிசோர்ஸோடைய டீட்டெயில் டிஃபால்ட் மானிட்டரிங் இருக்கு இல்லையா, நார் டீட்டெயில் டிஃபால்ட் மானிட்டரிங் வந்து இந்த சர்வீஸ் லேம்டாவுக்கும் இதில் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஷோ ஆகிட்டுருக்கு. இப்போ நார்மலாக க்ளோட் வாட்சில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ரீஜனுக்கு கூட க்ளோட் வாட்சில் போயிட்டு ஈவெண்ட்ஸில் போயிட்டு நீங்கள் ரூல்ஸ் போனீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ரூலுமே இல்லை, நீங்கள் புதுசாக ஒரு கிரியேட் ரூல் கொடுத்துட்டு இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஈவெண்ட் பேட்டர்ன் பதிலாக ஷெடியூல் பேட்டர்ன் நீங்கள் போயிட்டு இங்கே வந்து உங்களுடைய கிராண்ட் எக்ஸ்பிரஷன், அதாவது இங்கே ஜிஎஸ்டி டைமிங்கில் இருக்கும் ISTக்கு வர மாதிரி என்ன டைமிங் மார்னிங் 10:00 வர மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு
ஆட் ட்ரிகர் ஆட் டார்கெட்டில் போயிட்டு எஸ்என்எஸ் பதிலாக லாண்டா நீங்கள் சூஸ் பண்ணிட்டு உங்களுடைய லாண்டா ஃபங்க்ஷன் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே நம்ம போட்டுக்கல டெவ் சர்வர் ஒன் ஸ்டாப் அப்படின்ற சர்வரை நீங்கள் சூஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய லாண்டா ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகிட்டு உங்களுக்கு இதாகிடும். அது மாதிரி இங்கேயும் நீங்கள் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் லாண்டா ஃபங்க்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா இது மானிட்டரிங் போயிட்டு இருக்கு, மானிட்டரிங் டேப் வந்து எப்போ ட்ரிகர் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு காமிச்சிட்ருக்கு. ஓகேங்களா, எந்த டைம் ட்ரிகர் ஆயிடுச்சுன்னு நம்ம பார்த்துக்கலாம். இந்த கோடு டாட் வந்துருக்கல, அது மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பக்கத்தில் கான்ஃபிகேஷன் டேப்பில் போனீங்க அப்படின்னா நீங்கள் எங்கேயே இது பண்ண முடியும். அந்த ஆட் ட்ரிகரில் போயிட்டு ஆட் ட்ரிகர் போனீங்கன்னா இங்கே கூட நீங்கள் வந்துட்டு நீங்கள் எதை வச்சு பண்ண போகிறீங்கன்னா க்ளோட் வாஜ் ஈவெண்ட்ஸ் வச்சு பண்ண போகிறீங்கன்னா க்ளோட் வாஜ் ஈவெண்ட்ஸ் சூஸ் பண்ணிட்டு இங்கேயே நீங்கள் ஆட் பண்ணலாம். சரிங்களா, ரெண்டு விதமாக பண்ண முடியும். டேரெக்டாக இங்கேயும் ஆட் பண்ண முடியும், இல்லை க்ளோட் வாட்சில் போட்டு கூட நீங்கள் லேண்டா என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு ஈஸியாக அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அது மூலிமா நீங்கள் வந்து பர்டிகுலர் டைமிங்க்கு அந்த லேண்டா ட்ரிகர் பண்ண முடியும். இப்போ நம்ம பண்ணது டேரெக்டாக டெஸ்டிங்காக பண்ணியிருக்கிறோம். இது மாதிரி பண்ணுறதா தான் நீங்கள் இன்வோக் பண்ணுற லேண்டா இன்வோக் பண்ணலாம். நீங்கள் சிஎல்ஐலேருந்து கூட ஆல்ரெடி மார்டிஸ் பார்த்த மாதிரி இன்வோக் பண்ண முடியும். அது மாதிரி இல்லை எனக்கு பர்டிகுலர் டைமிங்கில் ஆட்டோமேட்டிக் நடக்கும் அப்படின்னா நீங்கள் க்ளோட் வாட்ச் ஈவெண்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். சரிங்களா, ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோவில் எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துட்டுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, நான் இந்த உடைய ஃபங்க்ஷன் எதாவது உங்களுக்கு நான் அதில் ஷேர் பண்ணுறேன். எப்படியும் போட்டு ஆல்ரெடி வீடியோட லிங்க் நான் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா, நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.